வணக்கம். கதை சொல்லட்டுமா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ நாம பார்க்கக்கூடிய விஷயம் எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்லைன் வர்த்தகத்துல அமேசான், பிளிப்கார்ட் இந்த இரண்டு நிறுவனங்கள் தான் அதிக அளவு ஃபேமஸா இருக்கக்கூடிய நிறுவனங்கள். இந்த நிறுவனங்களுடைய வளர்ச்சியை அடிச்சுக்கிறதுக்கு வேற எந்த நிறுவனமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இந்த இரண்டு நிறுவனங்களுமே ரொம்ப கொடி கட்டி பறந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வரிசையில ரிலையன்ஸும் வந்து ஆன்லைன் வர்த்தகத்துல ஈடுபட போகுது. இந்த இரண்டு கம்பெனிகளையும் வந்து டாமினேட் பண்ணக்கூடிய அளவுல ரிலையன்ஸ் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதற்கான காரணம் என்ன, இதற்கான பின்னணி என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ கொஞ்ச நாளாவே ரிலையன்ஸ் வந்து அதிக அளவு முதலீடுகளை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு கம்பெனியா இருந்துட்டு இருக்கு. இந்த கம்பெனி வந்து அதிக அளவு முதலீடுகளை ஈர்க்கப்பட்டதுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய கம்பெனியில வாங்கக்கூடிய எல்லா கடனையும் வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. அதை வந்து முகேஷ் அம்பானியே வந்து ரொம்ப மகிழ்ச்சியோட சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் ரிலையன்ஸ்ல ஜியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்டிங் வந்து இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய பிரசித்தி பெற்ற நிறுவனங்கள் எல்லாம் இந்த கம்பெனி மேல முதலீடுகளை போட ஆரம்பிச்சிருக்காங்க, போட்டும் இருக்காங்க. இதனால இவங்களுடைய கம்பெனி வந்து பெருமளவு வளர்ந்தது அப்படின்னே சொல்லலாம். அந்த கம்பெனி மட்டுமல்ல, முகேஷ் அம்பானி அவர்களும் வந்து வளர்ந்துட்டாங்க. இவங்க வந்து உலகத்திலேயே இருக்கக்கூடிய 10 பணக்காரர்கள்ல ஒருவரா வந்து இப்போ இருந்துட்டு இருக்காரு. இந்த அளவுக்கு வளர்ந்த முகேஷ் அம்பானி வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய இ காமர்ஸ் இதையும் வந்து டெவலப் பண்ணும், அதாவது சில்லறை வர்த்தகத்தையும் வந்து நம்ம கையகப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இவர் மனசுக்குள்ள தோணிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இவருக்கு மட்டுமல்ல, நிறைய பெரிய பெரிய நிறுவனங்களுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த சில்லறை வர்த்தகத்தை வந்து கையகப்படுத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, 2017 இந்திய சில்லறை வர்த்தகத்தை சந்தை வந்து 800 மில்லியனாக இருந்துச்சு. ஆனால் இது வந்து 2026 1.75 டிரில்லியனாக மாறும் அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் சொல்லப்படுது. இதுதான் வந்து அதிக பேர் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் இருக்குது. இந்த குரூப்பில் வந்து நிறைய அளவு சில்லறை வர்த்தகம், அதாவது நிறைய சில்லறை வர்த்தகங்கள் வந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட 420 மேலே இவங்க பிராண்டட் மூலமா இவங்க வந்து நிறைய கிளைகளை ஏற்படுத்தி ஒரு பிராண்டட் ஷோரூமாக வச்சு இந்த வர்த்தகத்தை வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஃபியூச்சர் குரூப்ஸ். இந்த ஃபியூச்சர் குரூப்ஸோட ஓனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிஷோர் பியானி அப்படிங்கிறவர் தான். இவர் வந்து இந்த கம்பெனியை வந்து பேங்க்ல அவங்களுடைய ஷேர்ஸ் எல்லாம் வச்சு லோன் வாங்கியிருக்காரு. இந்த லோன் வாங்கும் போதே வந்து பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷேரோட ரேட் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேலே கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து நாங்கள் சேல் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற அக்ரிமெண்ட் அடிப்படையில் தான் இவங்க வந்து இந்த லோனை கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய இந்த டிரான்சாக்ஷன் மூலிமா இவங்களுக்கு பெருமளவு லோன் கிடைச்சிருக்கு. இந்த ஃபியூச்சர் குரூப்ஸ் வந்து இந்த லோன் வாங்கினதுக்கப்புறம் இப்போது சமீபத்தில் வந்த இந்த கோவிட் பேண்டமிக் இந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இந்த வியாபாரம் அப்படிங்கிறது ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய கடைகள் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது, ஷோரூம்ஸ்லாம் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் இந்த பிக் பஸார் எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதிக அளவு வாடிக்கையாளர்களை கவர்ற அளவுக்கு இவங்க நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் போடுவாங்க. அதே மாதிரி நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அவங்கள வந்து நல்லா கவர் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு 420 மேற்பட்ட கிளைகளில் நல்லா கவர் பண்ணி வச்சிருந்த இந்த மிகப்பெரிய பிராண்டடான ஷோரூம்ஸ் எல்லாமே வந்து மூடப்பட்டதுனால இவங்களுடைய வர்த்தகம் மட்டும் சரி வியாபாரம் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. இதனால இவங்களுக்கு வந்து முதலீடு கொடுத்தவங்க, கடன் கொடுத்தவங்க எல்லாருக்கும் இவங்களால கடனையும் கொடுக்க முடியல, முதலீடுகளும் வந்து போட முடியல. இவங்களுடைய எல்லா பிஸ்னஸும் வந்து அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடனை கொடுத்தவங்க திரும்ப கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்தில் பேங்க் லோனையும் வந்து இவங்களால கட்ட முடியல. இதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ வந்து அனௌன்ஸ் பண்ண மாரட்டோரியம் அப்படிங்கிற இந்த பிளானையும் வந்து அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. அதனால இவங்க வந்து லோன் கட்டல அப்படின்னாலும் இவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கு. இதையும் வந்து இவங்களால கட்ட முடியாமல் போகுது. இந்த ஸ்டேஜில் வந்து இந்த கம்பெனியை வந்து திவால் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர்ஸ் வந்து பிறப்பிக்கப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் தான் இந்த கம்பெனியை வந்து விற்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து முடிவு பண்ணியிருக்காரு. இது இந்த கம்பெனியை வாங்கிறதுக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து போட்டி போட்டுட்டு இருந்தது. இந்த போட்டி வந்து கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு முன்னாடியிலிருந்தே நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அமேசான் நிறுவனத்துக்கும் இந்த ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கும் தான் மிக கடுமையான போட்டி நிலவுனுச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஃபியூச்சர் குரூப்போடைய 1.3% ஷேர்ஸை வந்து அமேசான் கம்பெனி வாங்கிடுச்சு. இருந்தாலும் இந்த ரிலையன்ஸ் கம்பெனி இந்த ஃபியூச்சர் குரூப்பை வந்து ஃபுல்லாகவே விலைக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஃபியூச்சர் குரூப் வந்து
ரிலையன்ஸ் கம்பெனி என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,713 கோடி இந்த அளவுக்கு மதிப்புள்ள ஷேர்ஸை வந்து இவங்க வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி வாங்கினதுக்கப்புறம் இவங்களுடைய பிராண்டட் ஷோரூமில் இருக்கக்கூடிய எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நாங்கள் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நாங்கள் இதை வந்து திரும்பவும் வந்து வெளிக்கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி முகேஷ் அம்பானியோடைய பையனாக இருக்கக்கூடிய அவர் வந்து, அவர் மட்டுமல்ல இந்த ரிலையன்ஸ் ரீட்டைல் வென்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்துக்கு இவர் தான் எம்டினே சொல்லலாம், இவர் வந்து இந்த மாதிரியான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு. இந்த ரிலையன்ஸ் ரீட்டைல் வென்ச்சர்ஸ் இந்த நிறுவனம் தான் இந்த ஃபியூச்சர் குரூப் நிறுவனத்தை வாங்குது. இந்த நிறுவனத்துக்கு என்னென்ன நிறுவனங்கள் வந்து கையகப்படுத்தப்பட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பசார், ஃபேஷன் பிக் பசார், அதே போல் ஈசி டே, அதே போல் பிராண்ட் ஃபேக்ட்ரி, இந்த நாலு கம்பெனி மட்டும் இல்லாமல் அவங்களுடைய லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசஸ், அதே போல் ஹோல்சேல்ஸ், இது எல்லாமே வந்து அவங்களுடைய கையகப்படுத்த போகுது. இதனால் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய கடன் சுமை, அதாவது ஃபியூச்சர் குரூப்ஸோடைய கடன் சுமையை வந்து குறையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிலையன்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட்லி எல்லா பிராண்டட்ஸ்லேயும் வந்து எல்லா ப்ராடக்ட்டையும் வந்து இவங்க வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து சில்லறை வர்த்தகத்தில் தான் இவங்க வந்து கால் பதிக்காமல் இருந்தாங்க. ஸோ இதுலேயும் வந்து இவங்க கால் பதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபியூச்சர் குரூப்ஸ் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பிராண்டடான எல்லா வகையான ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவங்க ரொம்பவே ஃபேமஸாக எல்லாத்துலேயுமே வந்து பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் ரிலையன்ஸ் குரூப் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, அதை வந்து எடுத்து கரெக்டாக பண்ணாங்க அப்படின்னாலே இவங்களை எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்த கம்பெனி வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இதனால இவங்க வந்து ஆன்லைன் வர்த்தகத்துல ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி நிறுவனங்கள் மாதிரியே ரிலையன்ஸும் வந்து கண்டிப்பாக வரும். அதே போல் ஆஃப்லைன்லேயும் வந்து நிறைய ஷோரூம்ஸ் வந்து இவங்க எல்லாமே பண்ணி வச்சுருக்கிறதுனால, நிறைய டிரான்ஸ்போர்ட்டு எல்லா ஃபெசிலிட்டியுமே இவங்கள்ட்ட இருந்ததுனால, இது இவங்க கைக்கு முழுசாக வந்ததுனால ஆஃப்லைன்லேயுமே வந்து இவங்க மிகப்பெரிய கால் தடத்தை பதிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த ரிலையன்ஸ் குரூப் வந்து ரொம்பவே இப்போ இந்தியாவில் எங்கும் ரிலையன்ஸ், எதிலும் ரிலையன்ஸ், எப்போதும் ரிலையன்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நிலவ போகுது அப்படின்னு சொல்லி எல்லாராலும் சொல்லப்படுது. இந்த விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதை சொல்லட்டுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட திரும்ப நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.